வணக்கம். மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்று மம்தா முதலமைச்சராக போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் இடதுசாரிகள் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு போட்டிட்டாங்க. இதில் காங்கிரஸ் மட்டும் 44 தொகுதியில் வின் பண்ணிடுச்சு. இடதுசாரிகள் வந்து அதற்கிட்ட கம்மியான தொகுதி வின் பண்ணிட்டதுனால காங்கிரஸ் எதிர்கட்சியாக போகுது. இதில் வந்து ஒரு பெரிய காமெடி என்னென்னா, நேற்று அதாவது மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸ் பெரிய கமிட்டியெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து அந்த 44 ஜெயிச்ச எம்எல்ஏட்டையும் ஒரு பத்திரம் 100 ரூபா பத்திரத்தில் வந்து சைன் வாங்கியிருக்காங்க. அதில் வந்து நான் காசுக்காவண்டி கட்சி விட்டு கட்சி தாவ மாட்டேன், அடுத்து நான் கட்சி மேலிடம் என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு வந்து நான் தலை வணங்குவேன், என்றைக்குமே கட்சிக்கு எதிராக வந்து நான் என்னோடய வாய்ஸை ரைஸ் பண்ண மாட்டேன், நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதி அதில் வந்து 44 எம்எல்ஏ வந்து சைன் போட்டிருக்காங்க. இது பார்க்குறப்ப வந்து பயங்கர காமெடியாக இருந்துச்சு. என்ன காரணம்னா, ஒரு காலத்தில் ஒரு கட்சியில் வந்து ஒரு எம்எல்ஏ வர்றான்னா அவன் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடம் உழைத்திருப்பான். கட்சி கொள்கை, கட்சியோட ஒவ்வொரு மாநாட்டிலும் வந்து ஒரு 100 பேரை கூப்பிட்டு போயிட்டு உழைச்சி கடுமையாக உழைச்சிருப்பான். அப்படி உழைத்த ஆட்களுக்கு மட்டும்தான் எம்எல்ஏ வந்து சீட்டு கொடுப்பாங்க, எம்பி சீட்டு கொடுப்பாங்க. இப்போ எல்லாம் அப்படி சின்ன கட்சி முதல் கொண்டு பெரிய கட்சி வரை யாருமே அப்படி கொடுக்கறது கிடையாது. காரணம் என்னென்னா, எல்லாருமே வந்து இப்போ கட்சியில் வந்து இப்போ ஒரு 5 பேர் வந்து நாமினேஷன் பண்ணியிருக்காங்கன்னா 5 பேரே கூப்பிட்றாங்க நேர்முகத்துக்கு. கூப்பிட்டு என்ன கேட்குறாங்க, இப்போ உன்னால எவ்வளோ செலவு பண்ண முடியும் கட்சிக்கு தேர்தலுக்கு, எப்போ உன்னால எவ்வளோ செலவு பண்ண முடியும், எவ்வளோ ஒருத்தர் வந்து அதிகமாக தேர்தலில் செலவு பண்ணுறோம் சொல்கிறானோ அவன் தான் வந்து இன்றைக்கி வந்து எம்எல்ஏக்கு வந்து நிற்கிறான், போட்டிடுறான். அவன் எம்எல்ஏ போட்டிட்டான்னா என்ன பண்ணுவான், அவன் 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி எம்எல்ஏ வின் பண்ணுறானா மக்களுக்கு வந்து சேவை செய்கிறதுக்காக வர்றான், அந்த 5 கோடி ரூபாய் 50 கோடி ரூபாய் எடுக்கிறதுக்கு தான் வர்றான். இப்போ வந்து அரசியல் என்ன ஆயிடுச்சு, ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. அதனால இந்த பார்த்தீங்கன்னா இப்படி வந்து 5 கோடி ரூபாய் செலவு பண்ணவன் என்னாமா, ஒருவேளை அவன் நின்ற கட்சி ஜெயிக்கலைன்னா எதிர்கட்சி ஜெயிச்சு அவங்க வந்து முதலமைச்சராக யாரோ ஆகுறாங்கன்னா இங்கேருந்து அங்கே வந்து தாவ பார்ப்பான். ஏன்னா அவன் போட்ட முதல்ல வந்து எடுக்கிறதுக்காக அங்கே தாவுறான். இது மாதிரி தான் வந்து தாவுறாங்க. இப்போ யாருமே எம்எல்ஏ ஆகக்கூடிய நிறையா பேர்கள், அதாவது நான் எல்லாத்தையுமே சொல்லலை, நிறையா மக்கள் வந்து கொள்கை எதுவுமே கிடையாது, காசுக்காவண்டி தான் வந்து எம்எல்ஏ நிறையா பேர் வந்து போட்டிடுறாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு நிகழ்வு, இது ஒரு எக்ஸாம்பிள் தான் அங்கே நடந்தது. இது மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் இன்க்ளூடிங் தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா எத்தனை எம்எல்ஏ வந்து சமீபத்தில் வந்து தாவிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் வேற ஒன்றும் கிடையாது, ஒரு அரசியல் என்பது இப்பொழுது ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு இது கிடையாது, இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி தான் அரசியலும். அதனால மக்களும் இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு, எது எது நடந்துக்கிட்டு இருக்கு, யாரை வந்து தேர்ந்தெடுக்கா அப்படின்னு அடுத்த தேர்தல், இந்த தேர்தல் முடிந்து போயிட்டு அடுத்த தேர்தலில் வந்து தேர்ந்தெடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.